எல்லாருமா போய் கொண்டிருக்கிறோம். மற்ற வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப போய் இப்படியே பவித்ராக்களையுமே வந்து நாங்க ஏத்தி கொண்டு போக போறோம். இன்னும் ஒரு விஷயம் காட்டணும், வாகனம் மேல ஓடிக்கொண்டு போறன்ற கட்டாயம் காட்டணும். வாகனம் ஓடிக்கொண்டு போறால் என்னுடைய ஹஸ்பண்ட் நீல மாதிரி பச்சை மஞ்சள் சோப்பு மாதிரி நீல நானும் சேசன் பின்னிக்கலாம் பைசா நீங்க சொல்லிவிடுங்க. பவித்ராவின் கத்தியை கழுத்தில் கத்தியை வைத்த நான் இது ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய் 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 என்னை பெண்ணே கல்யாணி சொல்லாம நாலு நானா
சொன்ன முழுக்க பாட்டு போடல, அவள் சொன்னா சரி
சும்மா தெரியா தெரியான்னு சொல்ல மாட்டேன். வீடியோ உங்களுக்கு அஜீரகமா? உண்மை சொல்லு, உண்மை சொல்லு. விரதத்தோட இருக்கிற நாங்க படிவா மனச ஒரு நிலப்படுத்தி நாங்கள் மூணு பேரும் நாங்க இப்ப கதைக்க மாட்டேன், நீங்க கதைக்க வலிக்கிறதாங்க அதை பண்ணாங்க. இருபத்தி ஆறு வயசாயும் ஒண்ணுமே இல்ல. இப்படி எல்லாம்
விருப்பம் இல்லாம யாருக்கு நேர்மையான ஒரு ஆளா வேணுமா உண்மையா இருக்கணுமா. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அவ உழைப்பு உழைக்க தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல, பட் வந்து நேர்மையா மட்டும் இருந்தால் காணுமா பவித்ரா வேலையை போய் கண்களா முகாம வச்சு பாப்பா. நானும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன்னு என்ன என்னடி சீர் கடாவிடே நாங்க வீடியோ திருப்பி காட்டில அடியாவே இருக்கிறோம் இல்லாடி காட்டிடுவோம் உனக்கு கடுப்பாகுது பவித்ரா கடுப்பாகுது என்னடி சூப்பரா இருக்கு.
பிரச்சனையே கேட்க கூடாது. டிக்டாக் ஐ நாங்கள்லாம் டிக்டாக்ல மணக்கறோம் இல்லை. நாங்கள் சொன்னோம் நாங்கள் யூடியூப் பர்சன் யூடியூப் சேர்ந்தாங்க ஐடியா தான் காட்டு வாங்கிட்டு போகிறாங்க. காட்டு வந்து எங்கள் முகத்தை வந்து அழகை வந்து பட் ஏற்க நல்லா தான் இருக்கு தலையா கூட. இப்போ திருப்பி இப்போ எரி வேறவியா பாவியாதா போயிருப்போம் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க. இப்படி தனியாக ஒரு கவலைகள் சோகங்கள்ல இருந்தால் இப்படி காட்டு வாங்கி வந்து தனியாக
கனி மேல இருந்தாலே வந்து சூப்பரா தான் இருக்கு. போய் அபிநயா எங்க போறீங்க? விரதக்காரரை விட்டுட்டு நாங்க பிரியாணி சாப்பிட போறோம். விரதக்காரர் சாப்பிட்டுனே வேணாடி இருக்கட்டும், பசி என்ன வருவினம். ஓகே பாருங்கள், நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் சாப்பிட. பிரியாணி ஓகே, பெட்டி பிரியாணியா? அது வந்து என்ன தெளிவரும் என்ன ஓலைப்பெட்டியில் வந்து வரும் பிரியாணி, அதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம். ரெண்டாயிரம் உண்டான நிறைய பேர் சாப்பிடலாம். வரட்டும் ஓகே. ஓ சாப்பாடு வந்துட்டு இதுதான் வந்து இலையில வாரச்சி இப்போ பனை ஓலை பெட்டியில வார சாப்பாடு. இது வந்து என்னது ஒன்றுமே இல்லாத கடலைக்கறியா? நாங்கள் கடலைக்கறி ரை தனியா வச்சு அப்ப நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் எனக்கு போடு. அப்ப நாங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்லலையா? அம்மா இந்த நிறைய கறி வச்சிருக்கேன், குழம்புகள் அதே அழுகல நிறைய கறி என்ன சொல்லுங்க?
இப்படி சாப்பிட வந்து நான் சொல்லி காட்டுறேன். இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கிறேன். என்ன ரெண்டு வேண்டிங்க, என்ன நீங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? அஸ்மி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வேளாண் சொன்னீங்களா? அருமையான சாப்பாடு, அது இப்ப ஒரு அண்ணன் கொஞ்சம் மடி வாங்க. எல்லாருமே நாங்க சாப்பிடறோம், சாப்பிட்டு முடிப்போம். இதோட பதினஞ்சு சாப்பிடுறேன். ஏனடியா பாவம் பிள்ளைகள், பழைய ரோல் விடிய வாங்கின ரோல் சாப்பிடுறீங்க. பவித்ரா இதான் சொன்னா, நீ எந்த கட்சிக்கு வாண்டு, சும்மா வாய குடுத்து வேண்ட கட்சி சரியா? அது சத்தியமா நாங்க சொல்றேன், கேட்டு பாரு. இதுவரைக்கும் நாங்க சாப்பிட்ட பிரியாணி போல டேஸ்டா இருந்து கோடி ஜாழ்பாணம் எல்லாம் போயிட்டு வீட்டா போய் கொண்டிருக்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பவித்ரா காடுங்க, பவித்ரா வலிக்கிட்டீங்க வீட்டையா? வீட்டை போயிட்டு வேலைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. போறோம், அதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஃபன், அதாவது வந்து எங்களோட பயணம் வந்து ஒரு அலப்பறையாவும் ஒரு ஃபன்னாவும் வந்து முடிஞ்சது. அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்க சஜி, பாய்.